ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ஏவியா டைம்ஸ். டே டபிள்யூபி, நீலாம் திருந்தவே மாட்டியாடா, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? டிவி ஸ்பாட்டை விட்ட, லேட்டராக அதே அதிகப்படுத்தினேன், அப்புறம் ட்ரெய்லரை விட்ட, ஒன்றுக்கு நாலு ட்ரெய்லரை விட்ட, இப்போ என்னடானா ஒரு சீன் அப்படியே ஹெச்டி பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்க. நாங்களாம் தியேட்டருக்கு வரவா வேணாமாடா, இன்னும் போக போக மொத்த படத்தையும் யூடியூப்லேயே சொல்லிடுவாங்க போல். ஏன்னா இப்போ அவங்க ரிலீஸ் பண்ண எல்லாமே ரொம்ப முக்கியமான சீன்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் நான் பேக் டவுன் பண்ண வேணாம் தான் நினச்சேன். பட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்கள, உங்களை என்டர்டெயின் பண்ணுறது தான் என்னோட வேலை. ஸோ அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அடுத்தடுத்து நிறைய ஸ்பாய்லர்ஸ் இருக்க போகுது. ஸோ ஒரு ஸ்பாய்லர் அலர்ட்டோட இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓப்பனிங்கில் காங் அண்ட் சூகோவை மோனாக் மீட் பண்ணுறாங்க. ப்ராபபிளி இது சீமோண்ட் ஸ்கார் கூட காங் போட்ட சண்டையில் காங்கோட கை உடஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம காங் அங்கேருந்து எப்படியோ மேனேஜ் பண்ணி தப்பிச்சிருக்கு. பிகாஸ் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண டிவி ஸ்பாட்டில் நிறைய ஸ்காரோட கண்ட்ரோலில் இருக்கிற ஏப்ஸ் காங்கை துரத்திட்டு வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் காங் தப்பிச்சிருக்கணும். பிகாஸ் ஃபஸ்ட் டைம் நம்ம காங் எப்படி பார்க்குறவங்க, லைக் காங் கிட்டத்தட்ட ட்ரெயின் ஆகி மயக்கமே போட்டுருச்சு. அந்த அளவுக்கு ஒரு ஆர்மியே காங்குன்ற சிங்கிள் ஏப்பை நோக்கி சண்டை போட்டிருக்கு. உண்மையாக நம்ம காங் கெத்துதாங்க, மாசம் அத்தனை பேரை சமாளிச்சிருக்குல்ல. பட் அதுக்கப்புறம் தான் நம்ம ஜியாக்கும் காங்க்கும் ஒரு இன்ட்ராக்ஷன் போகுது. லைக் ஜியா காங் கிட்ட ஹெல்ப் வேணும்னு கேட்குறா. அண்ட் அப்போ தான் நம்ம காங் மோனார்க் கொடுத்த பீஸ்களோட உதவி மூலிமா பக்கத்தில் இந்த போர்ட்டல் மூலிமா டெசர்ட்டுக்கு போகுது. அண்ட் அங்கே கரெக்டாக நம்ம காட்ஸில் இருக்குது. பட் இதுக்கு முன்னாடி ஒரு தீரியாக தான் இருந்துச்சு, அதாவது டைட்டன்ஸ் தான் நினைக்கிற இடத்துக்கு போக முடியுமான்னு போர்ட்டல் மூலிமான்னு. பட் லைட்டாக ஒரு டவுட்டுமே இருந்துச்சு. பட் இந்த ஷாட்டில் காட்ஸ்லாம் எங்கே இருக்குன்னு கூட நம்ம காங்க்கு தெரியாது. பட் அப்படி இருக்கிறப்போ காட்ஸில் இருக்கிற இடத்துக்கு எனக்கு கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லி ஜம்ப் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் நிறைய இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் நடக்குமான்னு நினச்ச விஷயத்தை லெஜெண்டரி அப்படி தான் நீங்கள் சொன்னது பூராமே கரெக்டு தான் ப்ரூவ் பண்ணுறாங்க. அண்ட் காட்ஸ்லா காங் வந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப கோவத்தோடு வருதுங்க காங் அட்டாக் பண்ணுறதுக்கு. பட் காங் டே அங்கே பாரு, அங்கே பாரு, அந்த போர்ட்டல் கூட தான் நீ போகணும். டே என்னையாண்ட அடிக்க வரன மாதிரி காங் முடிச்சுட்டு இருக்கு. பிகாஸ் காங் ஜியா சொன்ன விஷயத்தை வச்சு காட்ஸ்லா கிட்ட ஹெல்ப் கேட்க வந்திருக்கு. பட் காட்ஸ்லா இன்னுமே காங்கை தப்பாதாங்க நினச்சிட்டு இருக்கு. அண்ட் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொன்ன மாதிரி தான் இந்த ஷாட்லுக்கு மாத்திரம் அப்பியர் ஆகி காட்ஸ்லாக்கு புரிய வைக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஷாட்டில் காங் அண்ட் சூகோ ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணிருப்பாங்களே, அந்த ஒரு சீக்வன்ஸை காமிச்சு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. லைக் சூகோ கிட்ட நம்ம காங் கையை கொடுத்து பேச வர சமயத்தில் சூகோ காங்கோட கையை கடிச்சு வச்சிருது. ஏன் இந்த ரத்த வெறின்ற மாதிரி காங் இருந்திருக்கும் போல காங் நினைச்சிருக்கு நம்ம இனத்தில் இன்னொரு ஏப் அதனால கையை கொடுப்போன்னு பார்த்தா சூகோ புது ஆளுங்களை பார்த்தா பயப்படும் போல அதனால கையை கடிச்சு வச்சிருக்கு. அண்ட் ஆல்சோ சூகோ இந்த டைமில் ஸ்கார் கீழே தான் வேலை பார்க்கும், அதனால கூட இப்படி பண்ணி ஸ்காரோட ஏரியாக்கு காங் கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஷாட்டில் ஸ்காரோட ஃபைட்டில் உடஞ்சு போன நம்ம காங்கோட பல்ல இந்த படத்தில் மூணார் கூட புதுசாக இணைய போற டிராப்பர் சரி பண்றாரு. அந்த சீனை இந்த தடவை தெளிவாகவே காமிச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு இமேஜ் தாங்க டே மான்ஸ்டர்ஸ் இன்னும் உள்ள என்னென்னடா வச்சிருக்கீங்கன்ற மாதிரி இருக்கு. பிகாஸ் இந்த இமேஜை பாருங்க, இது வரைக்கும் ஹாலோவேத்தில் வாழ்ந்த பிகஸ்ட் டைட்டன் சீமோ தான் நினைச்சா அது எப்படி நீங்க அதுக்குள்ள கன்ஃபார்ம் பண்ணலான்ற மாதிரி சீமோவை விட பெரிய பெரிய டைட்டன்ஸ்லாம் இந்த ஹாலோவேத்தில் வாழ்ந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதை தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. மிக முக்கியமா இந்த ஜெயின்ஸ் கல்ல நம்ம காங் நடந்து போகுது. பட் காங்கே கிட்டத்தட்ட 335 ஃபீட் ஹைட் இருக்கும் போல, அப்படிப்பட்ட காங்கே எவ்வளவு சின்னதா தெரியுது பாருங்க. அப்ப அந்த டைட்டன் எவ்வளவு பெருசா இருக்கும்னு பாத்துக்கோங்க. கண்டிப்பா மான்ஸ்டர்ஸ் போக போக நிறைய சர்ப்ரைஸ் கொடுக்க போறாங்கன்னு நல்லாவே தெரிய வருது. அண்ட் இந்த இமேஜை பார்க்கும்போது தான் சூகோ ஸ்கார்கிங் கிட்ட நம்ம காங்க கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் வழியில அந்த லாவா வழிஞ்சு வரதெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் இன்னுமே கன்ஃபார்ம் ஆகுது. அண்ட் இந்த ஒரு சீனை பார்க்கும்போது தான் மோனார்க்கோட இன்வென்ஷன் எவ்வளவு ஸ்ட்ராங்னு தெரிய வருதுங்க. பிகாஸ் ஸ்கார் அண்ட் சீமோ கிட்ட காங் தனியா மீட் பண்ணும்போது அதோட கையில எதுவுமே வியர்படி இருக்காது. அப்பவே காங்கோட கை செமையா பாதிக்கப்பட்டிருக்கும். பட் இந்த ஷாட்ல சீமோ மறுபடியும் அதோட ஐஸ் பிளாஸ்ட் யூஸ் பண்ணி காங்க நோக்கி விடுது. பட் காங் மோனார்க் செஞ்சு கொடுத்த பீஸ் கிளவ் யூஸ் பண்ணி பிளாக் பண்ணுது அந்த ஐஸ் பிளாஸ்ட். பட் அந்த நேரத்தில் பெருசாக காங்கோட கையை ஐஸ் பாதிக்கிற மாதிரி தெரியல. ஸோ இன்னொரு எக்ஸ்ட்ரா எபிலிட்டி தான் இந்த இடத்துல நம்ம காமிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான எபிலிட்டிஸ் இந்த பீஸ் கிளவில் இருக்கு. ஸோ ஓவரால் இதெல்லாம் தான் சீன்ஸ் இப்போ வரைக்கும் புதுசாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஹைப்பை ஏற்றுறது தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க. பட் ஹைப் பண்ணுறதை தாண்டி மொத்த படமும் ஸ்பாயிலாகிட்டே இருக்கு. அது லெஜெண்ட்ரிக்கும் டபிள்யூபிக்கும் தெரியுதா தெரியலான்னு தெரியல. இன்னும் கரெக்டாக 1 வீக் தான் இருக்குது, இதோட நிறுத்திக்கிட்டால் போதும்னு நினைக்கிறேன். பட் டபிள்யூபி என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ஹைப்டாக இருக்கீங்க? அண்ட் காட்ஸ் ஆஃப் எக்ஸ் காங்க்கு யாரெல்லாம் ஃபஸ்ட் டே போகிறீங்க லைக் பண்ண தட்டி விட்டு அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வேலை தரமான வீடியோஸ் எதுக்காக. டாட்டா, பை பாய்.